ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது வெஜிடபிள் பிரியாணிக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மஷ்ரூம் வந்து ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். பீட்ரூட் எப்போதும் வந்து கொஞ்சம் கம்மியாகவே கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்புறம் பிரியாணி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் ஆயிரும். வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கேரட்டு, கேப்சிகம், பச்சைப்பட்டாணி, பச்சை மிளகாய், இது எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. எந்தெந்த வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதெல்லாமே வந்து நீங்கள் கூட குறைச்சி அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பொதுவாகவே வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறப்ப வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸ் வந்து நிறையா போடுங்க. ரொம்ப கம்மியாக போட்டிங்கன்னா வந்து பிரியாணி டேஸ்ட்டாக இருக்காது. அப்புறம் வந்து மீல் மேக்கரும் வந்து நான் தண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ரைஸ் வந்து ஆல்ரெடி நான் பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். 2 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சோண்டு நெய் விட்டு 2 கிராம்பு போட்டுட்டு லைட்டாக பொரிஞ்சோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கட்டும் இந்த ஸ்மெல் போகிற வரைக்கும். வதங்கின பிறகு வெங்காயம், கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையுமே வந்து லைட்டாக வதக்கிப்போம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம். இது கூடவே தக்காளியும் சேர்த்துப்போம். தக்காளியை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து லைட்டாக மேஷ் ஆகிற அளவுக்கு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிப்போம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிப்போம். முட்டைகோஸ், பீட்ரூட், மஷ்ரூம், கேரட், கேப்சிகம், பச்சைப்பட்டாணி எல்லாத்தையும் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிப்போம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சோண்டு சேர்த்துப்போம். இதில் இப்போ இதை லைட்டாக வதக்கிட்டு மூடி வச்சு குக் பண்ணுவோம். அப்போ தான் வந்து சீக்கிரம் வந்து அந்த வெஜிடபிள்ஸ்லாம் உங்களுக்கு வதங்கும். லைட்டாக வதக்கிட்டு நம்ம சோக் பண்ணி வச்சுருக்க மீல் மேக்கரை வந்து நல்லா புளிஞ்சு எடுத்துகிட்டு இதில் போட்டு அதையும் வந்து நல்லா லைட்டாக வந்து எல்லாத்தோடையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிப்போம். லைட்டாக வதக்கிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிப்போம். 1/4 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் உள்ள வெஜிடபிள்ஸ் எல்லாத்துக்கும் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்போது இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நம்ம போட்டிருக்க மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் வந்து ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு குக் பண்ணுவோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆன பிறகு அந்த ஸ்மெல்லாம் போன பிறகு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரைஸை வந்து இதில் போட்டுருவோம். கொஞ்சம் கிரேவியை ஃபஸ்ட்டு ஹாஃபை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு ரைஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் வந்து திருப்பி வந்து கிரேவி போட்டுப்போம். நான் வந்து 2 டம்ளர் ரைஸ் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வேக பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்க ரைஸ் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே வந்து கொஞ்சோண்டு வந்து நெய் விட்டுப்போம். இப்போ வந்து பேலன்ஸ் இருக்கிற கிரேவியை வந்து இது ஃபுல்லாக வந்து மேலே வச்சுருவோம். கிரேவியை ஈவனாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுப்போம். கீழே வந்து ஏதாச்சும் வந்து ஹெவியான வந்து தோசைக்கல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுப்போம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10-15 நிமிஷம் வந்து ஃபுல்லாக வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. 15 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. 5 நிமிஷம் கழித்து இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். தம் எல்லாம் ஃபுல்லாக அடங்கின பிறகு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். நம்மளுடைய வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.